வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. நல்லா முடிச்சிட்டு கேளு. மனைவி அல்லது அப்பா அம்மாட்ட கொடுக்கும், அதுக்கு அதை விட்டுட்டு
அவன் நல்ல பெண்ணு நல்லா இருக்கானே அவனு பாக்குற பெண்ணு சுகத்தை அவள்கிட்ட கொண்டு போற கசர அவளுக்கு கொடுத்த கூட உடம்பு கிட்ட ஏற்படும் வியாதி முன்பின் அறியாத ஒருவருக்கு ஒரு உதவி செய்தோம் ஏற்படுமா? அதே நீங்க இந்த இடத்துல முன்பின் அறியாத எனக்கு நீங்க ஒரு உதவி புராணம் சமதக்கிரிமினுடைய மகன் என நான்கு பேர் அந்த காரணத்திற்காக அவரை நான் அவரை நினைச்சாரு இவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கூடாது அப்படின்னார் உடனே பரசுராமனுடைய ஆதிக்கத்தில் கணேசர் ஒரு மலைமீது ஏறி அமர்ந்து கொண்டு யாகத்தை செய்ய ஆரம்பித்தார். அங்கே அவருக்கு என்ன பட்டவள் கல்வெட்டு திருட பட்டு அங்கே அப்படி கற்பை சூழலை என்றார்கள். அப்பொழுது பெண்மணியினை காப்பாற்ற அருமையில் இல்லையா அப்படி இல்லையா அப்படி ஒரு உதவி கேட்டான். உதவி கேட்ட உடனே சத்தமா போட்டது பரசுராமனுடைய கையில விழுந்த உடனே தன்னுடைய கையில போய் பரிசு சிலர் கோடாலே வீசினார். அந்த வீசுகிற
மீண்டும் இந்த கோடனை எங்க விழுது அப்படின்னா காசி தவம் செய்யக்கூடிய அவரை யாகம் செய்யக்கூடிய அருகே விழுக. அதை பார்த்தா யாரே காசி பண்ணி என்னப்பா இது வந்து பரசுராமுடைய கோடான் இல்லையா, இங்க வந்து விழுகுதே, இங்க வரைக்கும் ஆதிக்க இருக்கா அப்படின்னு மீண்டும் திருக்கிட்டு எழுந்தா அந்த இடத்துக்கு பரசுராமர் போனார். அப்பா இப்ப என்ன கேட்டேன், என்னுடைய தந்தையுடைய அஸ்தினை கரைக்க முடியாது சொன்ன காலத்திற்காக என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும்னு சொன்னா இல்லையா, மீண்டும் எங்க இருக்கிற போடு அப்படின்னா. ஆக போக வழி தெரியாத காசிபுரம் என்ன செய்ய என்ன செய்யறா, சரிப்பா உன்னுடைய தந்தையுடைய அஸ்தை நான் கரைக்கிறேன், எனக்கு நீ ஒரு வரம் தருவாயா அப்படின்னா. பரசுராமர் சொன்னார், நீ எதை கேட்டாலும் தரேன் அப்படின்னா. அப்போ சமதக்கிழமையினுடைய அஸ்தியை கொண்டு போய் காசிபுரம் கரைச்சாரு. எங்க எப்படி கரைச்சாரு, உங்களுக்கு என்ன செய்ய நீங்க பயப்படுறீங்களா? இது என்னங்க புதுசா இருக்கு பேச்சு? அதானே சொன்னலாமா? அதெல்லாம் ஏன் பொம்பளை பிள்ளை அப்படின்னாக்க பயமாதான் நிக்குமா? நீங்க பார்த்த பெண்கள் எல்லாமே பயந்து போய் நின்று இருப்பாங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது, உங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னு நல்லா சொல்லுங்க. நல்ல அதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு நல்ல ஒரு கதைய சொன்னீங்க, மனசுக்கு நிறைவா இருந்தது. என்னுடைய பொருள் உங்கள்கிட்டதான் இருக்கு, நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு. வழியில் கிடந்தால் எடு, உடையவன் கேட்டால் கொடு, இதுதான் உண்மை. நடந்து போய்கிட்டு இருக்கோம்,
குடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் தேடி வருவார் தொலைச்சவரு, ஏங்க இந்த 10 ரூபாய் பாத்தீங்களா தவறி விழுந்துருச்சுங்க, சரிங்க இந்தாங்க நான் தான் வச்சிருக்கேன் இந்தாங்க சொல்லி கொடுத்துடலாம். இது 10 ரூபா என்னுடைய சந்ததிகள் இதுதான் நாட்டில் உள்ள நடக்கிறது அனைத்துமே உண்மை. இது நீங்க சொன்னீங்க ஆம்பளை சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு கொண்டு போய் குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட கொடுக்கணும், அப்பா அம்மாட்ட கொடுக்கணும், அல்லது கணவன் மனைவிட்ட கொடுக்கணும், அல்லது நல்ல ஆம்பளைக்கு அழகு அதை விட்டு விட்டு பார்க்கிற பெண்கள்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னா இது என்ன பேச்சு எனக்கு புரியலையே. அப்ப நீங்க பார்த்த பெண்கள் அனைத்து பெண்களுமே அப்படித்தான் இருந்தாங்களா? ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க யாரையாவது ஒருவரை குறிப்பிட்டு சொல்லலாம். கதை நீங்க பரசுராமன் கதையை பத்தி சொன்னீங்க, இது மாதிரி புராணங்கள்ல இருக்க கதைகளை எதையாவது நீங்க ஒண்ணு இணைச்சு நீங்க சொல்லிருக்கலாம். ஏன் அங்கங்க போவானே கோமலன் கண்ணகி மாதவியை பத்தி கூட இங்க குறிப்பிட்டு சொல்லிருக்கலாமே, இந்த மாதிரி அந்த பெண் இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் விட்டு விட்டு நான் பாக்குற பெண்கள்ட்ட எல்லாம் உண்டே குடுக்கலாம் நினைச்சாங்க நல்லா இருக்குமா அப்படின்னா, பாக்குற பெண்கள் அனைத்து பெண்களும் ஒன்னா அஞ்சு பேர்ல ஒன்னாவா இருக்கு? இதுக்குதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சபையறிந்து பேச சமயம் அறிந்து பேச சில சமயம் பேசாமல் இருந்து பழகு அப்படின்னு. ஆம்பள சரியா இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தவறுதல் எல்லாம் நடக்குமா? இப்ப நீங்க ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீ, 100 ரூபாய் சம்பாதிச்சு 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீது 90 ரூபாய் கொண்டே உங்க மனைவி கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மனைவி சந்தோஷப்படுவாங்க. அதை விட்டு விட்டு 60 ரூபாய் செலவு பண்ணி இப்படி 40 ரூபாய் கொண்டே உங்க மனைவி கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவ என்ன பண்ணுவா? பக்கத்து வீட்டுல கடை வாங்குவா, 10 வாங்குவா, இன்னைக்கு நாளைக்கு 20 வாங்குவா, இப்படியே கூடிக்கிட்டே போகும். 50 100 அப்படின்னு கூடிக்கிட்டே போகும். ஏன் செய்யற இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தேன் அப்படின்னா குடும்பம் நல்லபடியா நடக்குது. இப்ப சொல்லுவாங்க ஒரு குடும்பம் கெட்டு போச்சு, ஒரு ஆணு பெண்ணு பிரிஞ்சுட்டாங்க, நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, திருமணம் ஆகி திடீர்னு என்னாச்சு தெரியல சண்டை போட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் அத்துக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. என்ன காரணம்? கணவன் வந்து மனைவியிடம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், அதே மாதிரி மனைவி கணவனிடம் விட்டு கொடுத்து வாழணும். எந்த நேரம் பார்த்தாலும் சந்தேகம் அப்படின்னாக்க சந்தேக வாழ்க்கைக்கு சரியா வருமா? இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, 9 மணிக்கு நீங்க வீட்டை விட போறீங்க அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு வேலை முடியுதுன்னா 7 மணிக்கு வீட்டுக்கு வரணும். அதுதான் ஆண்களுக்கு அழகு. அதை விட்டு விட்டு நம்ம 9 மணிக்கு போவோம், 10 மணிக்கு போனோம்னா வீட்டுல இருக்கிற பொண்டாடி என்னன்னாப்பா ஆகா 6 மணிக்கு வேலை விட்டுருங்க நம்ம புருஷனுக்கு, 9 மணியா என்ன வீட்டுக்கு வரலையே, இவன் எங்க போய் சுத்தி திரியறானோ யாருக்கு தெரியும்? இப்படித்தான் ஒரு பெண்ணு நினைப்பாங்க. ஆனா ஆண்களுடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா? இதே தவறுதல ஒரு பெண் செஞ்சாங்க அப்படின்னாக்க ஆம்பளோட குணம் என்ன தெரியுமா? என்ன நீங்க பெண்களை பத்தி பேசலனாலும் பேசலாம் பேச மாட்டேன், வேற ஏதாவது பேசியிருப்பேன். ஆண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா 6 மணிக்கு வர வேண்டிய என் பொண்டாட்டி 9 மணி வரையும் காணமே எவன் கூட போனாலோ தெரியலையே, அடுத்த பேச்சு அதுதான் வரும். அவளுக்கு சூழ்நிலை என்னவோ அதை யோசிக்கணும். இதுதான் சந்தேகம் அப்படிங்கிறது. சந்தேகம் வந்துச்சு என்ன ஆகும்? குடும்பம் ரெண்டு ஓட்டு போயிடும். இதற்கு மேற்பட்டு நீங்க பெண்களை பத்தி இழிவா பேச மாட்டீங்க, பேசலாம். பெண்கள் அதை செஞ்சிருக்காங்க இதை செஞ்சிருக்காங்க அப்படி நாங்க ஆண்கள் நாங்க சாதிச்சிருக்கோமா அப்படின்னு பேசலாம். இல்ல பெண்களை பத்தி பேசணும் அப்படின்னாக்க நிறைய பெண்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நடக்கிறத முத கொண்டு பேசலாம். இல்ல இப்ப இன்னைக்கு நடக்கிறது அப்படின்னாக்க அரசியல் பேசலாம், தவறு கிடையாது, நாங்க பேசலாம். என்ன காரணம் நாங்க பேசலாம் அப்படின்னாக்க இப்ப வந்த தேர்தல்ல வந்து ரொம்ப காரசாரமா இருக்கு, மேடை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு மேடை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது அப்படி நடத்துறதா இருந்தா இந்த மணி வரையும் நீங்க நடத்துங்க, இத்தனை மணி வரையும், 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிங்க, 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிங்க.
போறீங்க அப்படின்னு. எங்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னாக்க, 10:30 ஆரம்பிச்சு 5:30 முடிக்கணும். ஏன் இந்த 5:30 முடிக்கணும் அப்படின்னாக்க, நாடு செழிக்கிற நல்ல மழை பெய்யும் நாடாக நாங்கதான் பாடுவோம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க சொல்லுங்க, நாடகம் ஆரம்பிச்சு 5:30 முடிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல மங்களம் பாடலாம், நாடு செய்ய நல்ல நாட்டுக்கு நல்லது ஊருக்கு நல்லது அப்படிங்கறனால நாடகம் மட்டும் தான். ஆடல் பாடல் நடக்குது, கரகாட்டம் நடக்குது, கச்சேரி நடக்குது, எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்குது. அவங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்கல. இந்த பர்மிஷன் நமக்கு யாரு கொடுத்தது அப்படின்னாக்க, எங்களுக்கு தேர்தல் ஆணையரே எங்களுக்கு கொடுத்தாரு. தேர்தலை நடத்தக்கூடிய ஆணையரே எங்களுக்கு. சரிங்க, இவ்வளவு சொல்றீங்க நீங்க, உங்க நேரங்கள் படி நீங்க நடத்தி முடிங்க அப்படின்னு தேர்தல் ஆணையரே எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. யார் மூலமா? தென்னிந்திய தலைவர் செயலாளர் பொருளாளர் நம்ம பார்த்து. ஆமா, நம்ம மாவட்ட சாதாரணமா இப்ப நாங்க போய் நம்ம வந்து போய் அவங்களை நம்ம பாத்திர முடியாது. எங்களுக்கு மூத்தவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இருக்காங்க, தலைவர் செயலாளர் பொருளாளர் இவங்க எல்லாமே இருக்காங்க. யாரு? நாசரன் இருக்காங்க, கார்த்திகன் இருக்காங்க, விஷாலன் இருக்காங்க, பொன்மனே, இவங்க எல்லாருமே ஒன்று கூடி எங்களுக்காக இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ண புதுக்கோட்டையில இருக்கிற மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரு. ஆமா, ரத்னபு ஒருத்தர், காளிமுத்து ஒருத்தர், கண்டிப்பாக இவங்க மூலமா இங்க போய் சொல்லிதான் இந்த காரியம் நடந்தது. ஏன் எதனால அப்படின்னாக்க, காரைக்குடியை பொறுத்தவரை காந்தி என்ன சொல்லிட்டு எல்லா சங்கங்கள் இவங்க கூட்டமைப்பு சங்கடங்களுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. எல்லா சங்கத்திலும் முயற்சி பண்ணி சாதிக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க. அது மாதிரி ஆண்கள் சாதிச்சிருக்காங்களா பேசுங்க, அதை விட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாக்க, நீங்க மானை பத்தி பேசலாம். ஏன் என்ன காரணத்தால நீங்க இப்படி பேசுறீங்க என்னன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. பொல்லாத முருகருக்கு எத்தனை முறை தரம் நான் பேசுறீங்க, நீங்க பேசுறீங்க, எப்ப நீங்க ஒழிப்பீங்க? இப்ப நீங்க மட்டும் வாயை கொண்டு காதல் வச்சுட்டு வளரணும் பேசுறீங்க, அப்ப நாங்க பேசுறது இல்லையா? சுருக்கமா சொல்லிருக்கேன் நான். என்ன சுருக்கமா? இப்ப நீங்க உள்ளருக்கு பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்க எனக்கு தெரியல. எதுக்கு நீங்க எதுக்கு பேசுறீங்க? காரணத்தை கேளுங்க. ஏன்னா விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க எதை வேணாலும் பேசலாம் நினப்பு. எனக்கு தான் சொன்னேன், சமையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு அப்படின்னு. ஒன்று இயந்தால் தக்கதொரு பலமாகும், மின்னியல் வேசிக்கு இருந்தால் மெயிலே வியாதி உண்டது. இது வந்து விவேக சிந்தாமணி சொல்லக்கூடிய வாசகங்கள். அப்ப வேசின யாருதான் கதைக்கிட்டேன் விளக்கம் பலமாகும், மின்னியல் வேசிக்கு என்றால் மெய்யிலே வியாதி உண்டாகும், மண்ணிய உறவுக்கு என்றால் வருவது மயக்கமாகும். பெண்கள் பெண்கள்
சச்சனம் ஏர்மாக இருப்பது குரம சந்தேசம் பண்ணிருக்காங்க. சொன்ன கேக்கணும் சொன்ன புத்தி பாடுபடுறோம். நீங்க சொன்ன மாதிரி அதையும் நான் செய்யறேன் அப்படின்னு வைத்தியரே அனுப்பியாச்சு. சரி
மந்திரிய கூப்பிடுறாரு மன்னர். சரி, ஏப்பா இங்க வாங்க அப்படின்னு. வாங்க. மந்திரி வந்த உடனே மந்திரி கிட்ட மன்னர் சொல்றாரு, நீ காலையில அரண்மனைக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, கால மாட்டுல இருந்து பாலை கலந்து கொண்டுகிட்டு வர்ற அதை நான் குடிக்கணும், அப்பதான் என் வயிற்று வலி தீரும், நீ கொண்டுகிட்டு வரல உன்னை கொண்டே முடிவேன் அப்படின்னு மிரட்ட. சங்கடமா போச்சு, என்ன பண்ண போறாங்க. நல்ல வேலை ஒரு விஷயம் என்னன்னாக்க, மந்திரியாவது அறிவாளியா இருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். அப்படியா? என்ன காரணம் இவர் நினைக்கிறார் ஆகா, என்னப்பா மன்னர் நல்லதா இருந்தாரு, இப்படி இந்த வயிற்று வலி ஏற்படுறதுனால இவர் பைத்தியம் ஆயிட்டாரு போல, அறிவே இல்லாம பேசுறாரு. ஆமா, கால மாட்டுல இருந்து பாலகிறத நான் எங்கிட்டு கொண்டு வந்து கொடுப்பேன், கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம் மன்னர் நீ கொண்டு கூட மிரட்டாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசு கவலையோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோன்னா மனைவி கேக்குறாங்க, என்னங்க அரண்மனைக்கு போகும்போது நல்லா தான் போனீங்க, இப்ப வரும்பொழுது இவ்வளவு சோகமா வரீங்களா, அரண்மனையில என்ன நடந்ததுன்னு கேக்கும்பொழுது நடந்த அனைத்தையுமே சொல்லிட்டாங்க மந்திரி. மனைவிக்கு கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் பயம்தான், ஏன் இதுக்கு சரியானதை நம்ம செய்யல அப்படின்னாக்க மன்னர் கொண்டு கொடுவாரு தன்னுடைய கணவன் அப்படின்னு நினைச்சு இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க காலையில அரண்மனைக்கு போறப்ப இதுக்கு உண்டான வழியை நான் சொல்றேன், நீங்க இப்ப படுத்து தூங்கன்னு மந்திரியே தூங்க வச்சுட்டாங்க. தூங்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு இருப்பு கொள்ளல, எப்படியா தன்னுடைய கணவன் உயிரை காப்பாத்தணுமே அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு துணிய அள்ளி சட்டியில வச்சு ஆத்தகரைக்கு கொண்டு போறாங்க துவைக்கிறதுக்கு. அத்த ஜாம நேரத்துல உங்களை போய் சொல்லுவோம், நீங்க இல்லாம நாங்க என்ன பண்ண முடியும், மன்னர் வேற இடத்துல எல்லாரையுமே எழுப்புறாரு. சரி, ஆனா பயம் உள்ள ஒண்ணுமே எழுந்திருக்கல. எப்படி எழுந்திருக்கீங்க? மறந்து தூங்குற நேரம் சிவனின்னு கிடைக்கு. எப்படி தெரிஞ்சிருக்கீங்க? என்னது இந்த பங்கு கிடக்குற ஆளு எல்லாம் தூக்கம் முடி, தூக்கம் ஏழு மணிக்கு அதை முடியுமா? என்ன எட்டு மணி ஆயிருமா? என்னது என்னமோ தெரியல, வேடுவருக்கு ஏதோ மனசு சங்கடம் போல யாருமே எந்திரிச்சு போகல. மன்னரே போறாரு ஆத்தங்கரைக்கு, போன இந்த அம்மா துணி வச்சு கிடக்கு. இந்த அம்மா பாத்து கேக்குறாரு, மன்னரே ஏமா உனக்கு துணி துவைக்க வேற நேரமே கிடைக்கலையா? உனக்கு காயில வந்து துவைச்சிருக்கலாம், சாயங்காலம் வந்து துவைச்சிருக்கலாம், இப்படி நேரங்கட்ட நேரத்துல வந்து துவைக்கிறியா? அப்படி என்ன உனக்கு அவசரம் அப்படின்னு கேட்க, இந்த அம்மா என்ன சொல்றது அப்படின்னா, அவசரம் தான் பண்ணா என்னம்மா அப்படி அவசரம் அப்படின்னா, நீங்க தவறாதான் நினைக்காதீங்க, என் புருஷன் புள்ள பத்திட்டேன் நம்ம முடியுமா? புருஷன் கிடையாது. அதை விட்டது ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பேச்சு தேவையா?
தேவை இல்லாத பேச்சு, சம்பந்தம் இல்லாத பேச்சு. பாடுபாருங்க. இருங்க. சின்ன குட்டி உள்ள இருக்கு நீ தாமா அவளுக்கு நோக்கம் அவர் இருந்துச்சு ஒத்துக்கிட்டா அண்ணலும் நோக்கினால அவளும் நோக்கினால் ராமன் கீழே குளிச்சு பார்த்தா மிதிலையிலே கீழே குளிச்சு பார்த்து ராமன்
உள்ளம் பெருங்கோயில் சில நேரங்களில் பேச நேரத்தவளை பார்த்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பேன்.
எங்க அண்ணன் எங்கிட்டு போனாருன்னு தெரியல. ரொம்ப நேரமா எங்க அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளையே காணோம். நடக்கட்டும் திருமணம் முழங்கட்டும். வாழக்காரர் எங்கிருந்தாலும் உடனடியாக வானத்தை போடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.